வெல்கம் டு கிறிஸ்டிஸ் டெலிஷியஸ் ஃபுட்ஸ். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் நக்கட்ஸ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் வெஜிடபிள் நக்கட்ஸுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ கேரட், பீன்ஸ், ஸ்வீட் கார்னை மட்டும் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இல்லை கேரட் சேர்த்துக்கலாம், பீன்ஸ், ஸ்வீட் கார்ன், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க, வேகட்டும். 2 நிமிஷத்தில் காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பொட்டேட்டோவை மேஷ் பண்ணி வச்சுக்கலாங்க. பொட்டேட்டோ கூட நம்ம இந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கிறேன், நான் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்ட சீஸ் இருந்துச்சுன்னா சீஸ் கூட சேர்த்துக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஸ்பைசஸ் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஸ்பைசஸ் ஏதாச்சும் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். பிசைஞ்சிக்கலாம் நல்லா. நக்கட்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க வெஜிடபிள்ஸு. இந்த மாதிரி கையில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு லேஸாக நமக்கு தட்டிக்கலாம். கட்லெட்டுக்கு எப்படி தட்டுவோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தட்டிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னு பண்ணிக்கலாம், அதெல்லாம் நம்மளோட இஷ்டம்தான். இதே போல் எல்லா நக்கட்ஸும் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா நக்கட்ஸும் இப்போ ரெடியாக இருக்குங்க. அடுத்து நக்கட்ஸுக்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ரஸ்க் எடுத்து வச்சுருக்கேன், தூள் பண்ணி. அப்புறம் மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கலக்கிக்கலாங்க. நல்லா கலந்தாச்சுங்க, நம்மளோட பேட்டர் ரெடியாக இருக்கப்போ நம்ம ஒவ்வொரு நக்கட்ஸாக வந்துட்டு இதில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி இருக்கணும். நக்கட்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கலாங்க. டிப் பண்ணிவிட்டு ரஸ்கில் போட்டு பெரட்டி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட நக்கட்ஸ் ரெடியாக இருக்கு. இப்படியே எல்லா நக்கட்ஸையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். நக்கட்ஸ்லாம் இப்போ ரெடியாக இருக்குங்க. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு சூடான எண்ணெயில் ஒன்றே போட்டு பொரிச்சு எடுத்து பார்க்கலாம். அழகாக பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம போட்டு எடுக்கும்போதும் கொஞ்சமாக வந்து ஒரு கேப் விடணும். எண்ணெய் சூடாக இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் திரும்ப போட்டு எடுங்க. அப்பப்போ போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா எண்ணெய் சூடு கொஞ்சம் கம்மியாயிடும். எண்ணெய் சூடு கம்மியாயிடுச்சு அப்படின்னா இதில் ஃபுல்லாக எண்ணெய் குடிச்சிடும் ஃபுல்லாக. அவ்வளோதாங்க, இதே போல் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம நக்கட்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. நீ அழகாக பிளேட்டிங் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லா நக்கட்ஸும் செமையாக இருக்குது பார்க்குறக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் வந்துட்டு நம்ம முன்னாடியே செஞ்சு எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷன் டைமில் சாப்பிட்ற டைமில் நம்ம சுட சுட பொரிச்சு கொடுத்தோம் அப்படின்னா செமையாக இருக்கும். சாஸோட மயனைஸோட செமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கிறிஸ்பியாக, உள்ளே வந்து ஸ்பைசஸ்லாம் ரொம்ப செட்டில்டாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஸ்பைசஸ் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அழகாக ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஒன்று எடுத்தாச்சு, சாஸில் டிப் பண்ணி பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. யம் யம், வா. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க.
நான் இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்ச ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.